سلام يوم ولد ويوم يموت ويوم يبعث حيا. قال نبينا صلى الله عليه وسلم ان ذكر بلال دي نزل الرحمه. இந்த சிறப்புமிக்க சிறப்பிலும் சிறந்த நமக்கெல்லாம் வாழ்வான உயிருக்கு உயிரான அனைத்துமான காலத்தின் உலக காலத்தின் உத்துமர் உத்துபு ஜமான் ஷம்சுலு ஜமாலியா ஆசிரியர் ஹலீல் அவர்களானா அல் ஹசனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் 77 உதய தின விழா. இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு தலைமையாகி நடத்தும் மூத்த ஆத்ம சகோதரர் டாக்டர் மொஹிதீன் அண்ணன் அவர்களே, ஹலீஃபா பெருமக்களே, சென்னை ஏகத்துவ விஞ்ஞான சபையின் உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, ஷேக் நாயகம் அவர்களின் கரம் பற்றி அவர்களினால் புனிதம் பெற்று அவர்களை உள்ளத்தில் உயிரில் ஏந்தியிருக்கும் அன்பிற்குரிய ஆத்ம சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழா, இந்த அரங்கம் உலகிலே இது போன்ற விழாக்கள், இது போன்ற மஜ்லிஸ்கள், இது போன்ற ஆடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அங்கத்தினர்கள் எங்குமே நாம் பார்க்க முடியாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே சஹாபாக்கள் எப்படி இருந்தார்களோ, விழாக்கள் எதுவுமே நடக்கும், தலைவர் இருக்கிறாங்க, மேடை இருக்கு, எல்லாமே கூடுறாங்க, ஆனால் அல்லாஹ்வை அறிவதற்காக அல்லாஹ்வை அடைவதற்காக ஒரு ஷேகை கரம் பற்றி அந்த ஷேகின் வழியிலே வழிபற்றக்கூடிய பின்பற்றி செல்லக்கூடிய இந்த உத்தமமான புனிதமான இந்த மஜ்லிஸ், இந்த மக்கள் கூடக்கூடிய விழா போன்று இன்று எங்குமே நடப்பதில்லை. அல்லாஹ்வை அறிவதற்காக அல்லாஹ்வை அடைவதற்காக நாம் எல்லாம் ஒரு வழிகாட்டியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த இரத்தம் குருதி ஓடக்கூடிய அவர்களே அவர்களின் பண்புகளே அமானுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போன்று அவர்கள் வம்சமாகவும் அம்சமாகவும் திகழக்கூடிய நமது மேன்மைக்குரிய செயலாளர்களின் புனிதமான பிள்ளைகளாக முயல்களாக இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இங்கு அவர்களை பற்றி அவர்கள் உதய தினத்தை பற்றி பேசுவதற்காக இந்த இடத்தில் நாம் எல்லாம் கூடி அவர்களுடைய சிறப்புகளை மேன்மைகளை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நமது ஈமானை நமது ஆத்மீக அறிவை நாம் வளர்த்துக் கொள்கின்றோம். ஏன்னு சொன்னால் அவர்களை பற்றி பேசுவது, அவர்களை பற்றி சிந்திப்பது நம்ம சங்கிக்குரிய செய்தார்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களான மகான்களை நினையுங்கள், அதன் மூலம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வின் சின்னமாக விளங்கக்கூடிய வழிபாடுகளை நினைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை வெளியாக்கினார், பிரபஞ்சத்தை உருவாக்கினார், பிரபஞ்சமாக வெளியானார். ஆனா அல்லாஹ் எங்கே இருக்கின்றார் என்று பார்த்தால் ஒரு அழகிய ஓவியம் ஒன்றை வரைவார்கள், அதை விரும்புற போர்டு தயாரிப்பார்கள், அதுல கீழே ஒரு அட்ரஸ் யார் தயாரித்தார்களோ அவங்க அவங்க முகவரியை கீழே ஒரு சின்னதாக போடுவாங்க. பிகாசோ ஒரு அழகான ஓவியத்தை வரைவார், ஓவியர்கள் வரைவார்கள், கடைசியில அந்த ஓவியம் எங்கே ஒளிந்திருப்பார் என்று சொன்னால் அந்த யார் வரைந்தாரோ அவருடைய பேரை லேசாக குறிப்பிட்டிருப்பார். அது போலத்தான் அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை வெளியாக்கி எங்கே ஒளிந்திருக்கின்றார் என்று பார்த்தால் மனிதர்களின் மனதிலே, குறிப்பாக நபிமார்களின் தல்பாக மகான்களின் இதயமாக அல்லாஹ் தஆலா ஒளிந்திருக்கின்றான். அந்த ஓவியர் தன் பெயரை ஒளித்துக் கொண்டதை போல அந்த ஓவியரின் பெயரில் அவர்தான் அந்த ஓவியத்தை வரைந்திருக்கின்றார். அதுபோல அல்லாஹ் தஆலா எங்கே ஒளிந்திருக்கின்றார், அல்லாஹ் நாம் சொல்லவில்லை, பெருமானார் சொல்லியிருந்தார்கள், மூமியின் இதயம் அல்லாஹ்வுடைய அரசாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அரசி என்று சொன்னால்
அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறார். அடையாளம் ஏராளமாக இருக்கிறது.
ஆண்டவரை தேடி செல்கின்றவர்களுக்கு கேட்டு பாருங்கள் பலிபாரி யார் என்று அவர்கள் மனதால் அறிந்து கொள்கிறார்கள். ஆனா இன்ன அவையா அப்படி பலிபாரியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஆனா இன்ன அவையா பாய் யார் சொல்லி நடைபெறாங்க அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த அச்சமும் பயமும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குமா இருக்காதா? அவளியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டதுனால குர்ஆன் உயிராக வாழக்கூடியது கியாமத் நாள் வரை இருப்பது. அப்ப வலிமார் விலாயத் பெற்றவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அப்ப இல்ல குரானுடைய ஆயத்து பொய்யாயிரும். ஆனா இவன் என்ன செய்யறா வலிமார் சொன்னா அதுக்கு நேரடி தமிழ் மொழி அதிகாரி அதிகாரிகளுக்குதான் வழி சொல்லி சொல்றது அவன்தான் வழி என்று சொல்வார்கள். அப்ப அவனுக்கு தான் வழி சொல்றான். ஆனா அல்லாஹ் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டான் இலக்கணத்தை சொல்லிட்டான். ஆனா என்ன அவுடியா தாரி அல்லாவுடைய அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அதாவது நேற்று போனதை பற்றி வருத்தப்பட மாட்டார்கள், சஞ்சலப்பட மாட்டார்கள், பின்னால் வருவதை பற்றி பயப்பட மாட்டார்கள். கௌஃப் என்றால் ஒரு பொருள், ஹஸூன் என்றால் ஒரு பொருள். கௌஃப் சொன்னா வரக்கூடிய காலத்து எதிர்காலத்தை பற்றி அச்சம் அவர்களுக்கு இருக்காது. ஹஸூன் என்று சொன்னால் கவலை, நடந்து போனவர்களை பற்றிய ஒரு கவலை சஞ்சலம் அவர்களுக்கு இருக்காது. இந்த ரெண்டுமே இருக்காதவங்க தான் வழிபாட்டாங்க சொல்லியிருக்கான். அப்ப நீ சொல்ற அதிகாரி அவனுக்கு இது இருக்கா? அவன் மேலதிகாரிக்கு பயப்படுறான், லஞ்ச வாங்கினதை ஏற்று நாளைக்கு மாட்டிருக்கும் பயப்படுறான். அப்ப நீ சொல்லக்கூடிய அதிகாரி வலி அல்ல, உண்மையான வலி என்பவர் அல்லாஹ்வுத்தஆலா சொன்னா உலகத்தில் இருந்துட்டேதான் இருப்பார்கள். உலகத்தில் வழிபாடு இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட வழிபாடுகள் அல்லாஹ்வை நெஞ்சிலே சுமந்தவர்கள். அப்ப அவர்கள் மிக பாக்கியவான்கள். அந்த வகையிலே உலகத்தில் இருந்து கொண்டிருக்கும் வழிபாடுகளில் நாம் பற்றியிருக்கும் நமக்கு கிடைத்திருக்கும் நமக்கு பாக்கியமாக நம்மை நோக்கி வந்த நமது மேன்மைக்குரிய சேகராயன் அவர்கள் தங்களை பற்றி சொல்லுகிறார்கள். காலத்தின் உத்தமன் நானே, காலத்தின் உத்தமன் நானே, என்னை காணாதவன் பாவினார் பாவிதானே. அப்ப வலி என்பவர்கள் ஒரு தங்களை பற்றி இப்ப ஏந்த ஒரு ஒரு எவ்வளவு அமௌண்ட் கையில நான் வச்சிருந்தா நான் சொன்னதான் எனக்கு தெரியும். அறிமுகம் செய்ய வேண்டும். பெருமையில் பெருமான
செய்தார்கள். எப்படி சிறந்தவங்க பாப்பானார்கள், எப்படி சிறந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு முன்னால் பேசிய ஆத்ம சொல்கிறார் அருமையாக இருக்கிறார்கள். பெருமானார் செல்லவாசர்கள் இருந்து அதே படி தொடர்ந்து வந்தாங்க. நமக்கு கிடைச்ச செய்தார்கள், அதாவது உலக உலகத்தில் ஒரு தலைமுறையாக திரும்பி கொள்ளலாம் என்று சொன்னால், எங்கத்தா அப்படி இருந்தாரு, அவங்க பாடினார் அப்படி இருந்தாரு என்று நம்ம தலைமுறையை சொல்லி கொண்டு போகும் பொழுது அதனால் நமக்கு எந்த பெருமையுமே கிடைக்க போவதில்லை. தலைமுறையால் ஒருவர் பெருமை கொள்ள வேண்டும் என்றால் பெருமானாசாரர்கள் தலைமுறை தான் பெருமை கொள்ள வேண்டும். அம்மா அப்துல்லா புராண சொல்றா, அந்த தலைமுறையினை அந்த அகல பைத்துகளை அம்மா அப்துல்லா அகல பைத்து பதிவிறக்கும் தத்தீரா பாவங்களில் இருந்து குற்றங்கள் இருந்து அந்த அதை பரிசுத்தப்படுத்தியிருந்தார் என்று அல்லாஹ் புராணம் சொன்னார். ஏன்னா தலைமுறையால் பெருமை கொள்ள வேண்டியவர்கள் அவர்கள் தான். அப்ப அந்த தலைமுறையால் பெருமை மிக்கவர்கள் அதுலேயும் ஒரு சேர்ப்பானை தான். அந்த ஷேகுமார்கள் வழித்தொடரை பார்க்கும் பொழுது சிறு தகவியா சிறு சிறந்த ஃபிந்தியா என்று சொல்வார்கள், அதை வெள்ளி சக்க சிற்சிலா என்று சொன்னால் ஒரு சங்கிலி தொடருக்கு சொல்றது, ஒரு சங்கிலி ஒரு குலத்திற்கும் அதை அடுத்த சங்கிலி ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்கும் சிற்சிலா என்று சொல்வார்கள். அதாவது பெருமான் சார் அவர்கள் அதையும் பார்த்து மாட்டார்கள். இப்படி சிற்சிலா வழிவழி தொடராக வருவது அல்ல, தங்க வழித்தொடர் என்றால் கடைசி வரை மதிப்பிற்குரியதாக மாண்புக்குரியதாக இருக்கும் வழித்தொடர் தான் சிறுசிறிய நகரியா சிறுசத்தை பில்லியா. அதுக்கு அடுத்து வெள்ளி வழித்தொடர் என்று சொன்னால் அதுல சகிதுமார்கள் வருவாங்க, இடையில வேற யாராவது வருவாங்க. இது சகிதுமார்களாக அகலமைத்துகளாக இந்த வழித்தொடர் நம சங்கைக்குரிய செய்கிறார்கள். இந்த தொடரிலே இருக்கிறார்கள். மேலும் ஒரு சிறப்பு அவர்களுக்கு இந்த வழித்தொடரிலே விலாயத்து என்பது காலாகாலமும் இருந்து இந்த பாபநாயகருடைய அவர் தந்தையார் விலாயத்துடையவர்கள், அவர்களது பாட்டனார் விலாயத்துடையவர்கள், இப்படி தொடர்ந்து அந்த வழித்தொடரிலே சால சிறந்தவர்களாக நமது சங்கைக்குரிய மேன்மைக்குரிய பாபநாயகர் விளங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, முன்னாள் பேசிய காலையில் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று பாபநாயகர்கள் எல்லாவர்களும் காமிலாக அக்குமலாக நிறைவேற்றுவதாக முழுமையானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பிள்ளைகளை வைத்து தெரிந்து வரலாம். ஆளுங்கள் கூட பேசுங்க, இப்ப தாத்து அப்படின்னு நீங்க பேசுவீங்க, சிபத்து அப்படின்னு நீங்க பேசுவீங்க, வசீலா என்பதை பேசுவீங்க. விளக்கத்தான் நீங்க சொல்ல முடியும், ஆனால் இது போன்ற விளக்கங்களை மாபெரும் அறிஞர்களாக மதிப்பு பெற்றவர்கள் ஞான அறிவு என்பது இல்லாதவர்களாக ஞான சூனியமாக எதிராக நிகழாக வேற எதுவுமே இல்லாத அது ஒண்ணு, இந்த ஒண்ணு இருக்குன்னு சொல்ற
அதிலே நாம் இடம்பெறுவது, அதை மேலும் சித்திப்பது, அதை நமது மனம் ஆழமாக வேறு ஒன்று
நம்பி ஓனா சொல்றாங்க அவங்க பாடல்ல எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இறையிருப்பா வெளியா இருக்கு எல்லாத்துலயுமே ஒரே தத்துவம் தான் சொல்லுவாங்க ஏன்னா உண்மை ஒண்ணுதானே அதாவது உண்மை ஒண்ணுதான் எத்தனை குரானே அதே பார்த்தா நீங்க குரான் சரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குரான் சரிவையும் பாப்பா நாயத்தையும் ஒப்பிட்டு பேசலாம் ஏன்னா ஒரே ஒண்ணுதான் சங்கே ரசூல் சலாதருடைய பாப்பா நாயத்தையும் ஒப்பிட்டு பேசலாம் ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான் உண்மை ஒண்ணுதானே அப்ப குரான் சரிவை மீண்டும் மீண்டும் எது வருது தெரியுமா அல்லாஹ்வுடைய புகழ் வரும் மக்களுக்கு வழிகாட்டி உபதேசம் வரும் வழிபாடு சரித்திரம் வரும் இப்படி மீண்டும் மீண்டும் உங்களை திருத்தி திருத்தி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தான் வரும் நல்லா ஆழமா குரான் கீதையின் சாரம் என்று குறிப்பிடுகிறார் அல்லவா அது கூட குரான் சாரம் என்று ஒரு சாரத்தை நாம் வகுத்து விடலாம் ஏன்னா அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படக்கூடிய விஷயம் அதுதான் அதே வாமநாயகம் அவங்களும் வந்து ஞானத்தை தான் திரும்ப திரும்ப எங்கும் ஹரியை கண்டேன் பொங்கும் ஜலாலை கண்டேன் மங்கா ஜமாலை கண்டேன் தங்கும் குமாரை கமாலை கண்டேன் அழகா சொல்றாங்க எங்கும் எங்கும் நான் எதையே பார்க்கின்றேன் நீங்க உங்களை ஒருத்தர் கேட்டாரு பாப்பா எங்கும் ஹரியை கண்டேன்னு சொல்லி பாருங்க நீங்க உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக சொன்னீங்களா இல்ல இல்ல உங்களை நீங்கள் காணுங்கள் நான் எனக்காக சொன்னது மட்டுமல்ல அது அவரவர் தங்களை காண்பதற்காக சொல்வதுதான் என்று பாப்பா நான் சொல்லியிருக்கேன் எனவே இந்த ஞானத்தை பெறுவது காண்போருக்கு ஏக காட்சி நான் என்ற எதிர் தேர்ச்சி இந்த எங்கும் நிறைந்திருப்பது ஏகம் இத இத பாப்பா நான் வந்து அதோடு அதாவே அது ஏகத்தில் ஏகமாக ஏகத்தில் ஏகமாக இருப்பதால் தான் இருக்கின்றவர்கள் தான் இதை சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியாது அப்ப மிக உயர்ந்த சாண சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நமது மேன்மைக்குரிய பாப்பா நாயர்கள் இந்த ஞானத்தை மட்டும் சொல்லல ஞானத்தை மட்டும் சொல்ல அதான் விஷயம் இப்ப நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் காலையிலிருந்து எந்திரிச்சவங்க என்ன செய்யணும் காலையில அதிகாலை எழுந்து விட சொல்லி பாப்பா நாயகம் சொல்லியிருக்கிறாங்க பஜர் துளை வச்சிருங்க எழுந்து தொழுதுங்க குரான் செய்தி போதுங்க சொல்ல போனா வாப்பாநாயகத்தான உயர்வு பெற்றவங்க நம்ம ஒவ்வொருவருமே நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டா போதும் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப இருந்தோம் இப்ப எப்ப இருக்கோம் நம்ம அறிவு எப்படி இருந்தது நம்ம குடும்பம் எப்படி இருந்தது நம்ம உடல் நலம் எப்படி இருக்கின்றது அணு அணுவாக நம்மளை உயர்த்திருக்கிறாங்க வாப்பாநாயகம் இந்த வாழ்க்கையே நமக்கு வாப்பாநாயகம் கொடுத்த பிச்சை தான் சொல்ல போனா ஒவ்வொருவருக்குமே ஒருத்தர் நோயாளிப்பட்டிருப்பாரு அவருடைய ஆயுள் அந்த காலத்துல அந்த வருஷத்துல முடியுங்கிற நிலைமை இருக்கும் வாப்பாநாயகம் ஒரு அருள் பார்வை பார்த்து ஆயுளை நீட்டியிருக்காங்க நிச்சயமாக இல்லை அவர் என்ன சொல்ல போனா பாப்பா நாயகம் ஒரு புதிய சமுதாயத்தை தான் உற்பத்திட்டு இருக்காங்க இந்த சபையில வந்து வக்கீல் இருக்காங்க டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஆளுநர் இருக்காங்க பாப்பா நாயகம் மதரசா பாருங்க நீங்க உலகத்துல எங்கேயுமே காண முடியாத இருக்கும் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் இந்த 2 லட்சம் ரூபாய் எங்க இருந்து நான் பெறுறோம்னு சொல்லி சொன்னா நம்ம பிள்ளைய மூலமா தான் வருது அப்ப இந்த தன்னிறைவு திட்டமாக தங்களிலிருந்து வாப்பநாயகம் ஆரம்ப காலத்துல வந்த நிலைய மூத்த அவங்க நல்லா தெரியும் எப்படி இருந்தாங்க எல்லாரும் இப்ப எப்படி இருக்கிறாங்க இப்ப நம்ம தேவைகளை எப்படி பூர்த்தி ஆகுது நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே எல்லாத்துக்குமே வாப்பநாயகம் செய்யறாங்க இது இதை விட பெரிய கராம் வந்து என்ன அற்புதம் வேணும்னு யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய வாப்பநாயகத்தின் பிள்ளைகள் அவங்களுடைய விழாக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அலங்காரம் இருப்பாங்க சின்ன மதிப்பு தான் இங்கேதான் இருக்கு ஆனா இந்த அலங்காரம் ஒரு பெரிய பார்லிமெண்ட் கூட்டால பெரிய அமைச்சர்கள் கூட விழாக்களை இந்த அலங்காரம் இருக்குமா நீங்க எடுப்பாங்க கண்கூட நிச்சயமே இருக்காது அதை பார்ப்போம் அந்த உயிர் தத்துவம்
சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்மள தீர்த்தி இருக்கிறாங்க. நம்ம ரோட்ல போறப்ப நம்ம பாப்பா குழந்தைகளை கை கை பிடிச்சி கூட்டு போவோம், கூட்டு போறப்ப பாப்பா என்ன சொல்றாங்க, என் குழந்தைகளை கை பிடிச்சி நம்ம எல்லாம் பார்க்கணுமே புள்ளையில ரோட்ல நடக்க விட்டுருவோம், நம்ம பிளாட் பார்த்து நடப்போம். ஆனா பாப்பா என்ன சொல்றாங்க, பிள்ளைகளை வந்து பிளாட் பார்த்து நடக்க விட்டு நீங்க ரோட்ல நடக்கலாம். ஏன்னா ஆக்சிடென்ட் நேரா வரணும், அது எல்லாருக்குமே இயற்கையாக வரக்கூடிய தவறு. ஒரு டம்ளர் நீங்க வச்சீங்கன்னா ஓரத்துல வைக்காதீங்க, ஓரத்துல டம்ளர் வைக்காதீங்க. நிச்சயமா ஓரத்துல வைக்கிற குறுக்கிய ஒரு தவறு. சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ஒரு டாக்டர் பார்க்காதீங்க, ரெண்டு டாக்டர் பாருங்க. இப்படி அனைத்துமாக இருந்து நமக்கு வாகனம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் காலத்தில் நாம் நம்மை செதுக்கிக் கொள்ளாமல், நாம் உருப்பெற்றுக் கொள்ளாமல், நாம் ஒரு ஹக்கிலே தோய்ந்து விடாமல் வேறு எந்த காலத்தில் நாம் நம்மை சீர்திருத்த கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து வாப்பா நாயகர்களுக்கு நாம் நன்றி கடன் தீவிரப்பாடு சொன்னதை போடு தலையின் தலையீடும் கால மேலுமாக பல ஆண்டு கோடி நூறு ஆண்டுகள் தவம் செய்தாலும் நன்றி கடன் நாம் செலுத்த முடியாது என்பதை நாம் சிந்தித்து அவர்களை நம்மை அர்ப்பணித்து அவர்களுடைய அந்த லட்சியங்களை அவருடைய எதிர்கால திட்டங்களை பாபா நாயகம் மூன்று காலத்துக்காக வர்றவங்க அதையும் நாம் சொல்லணும். அதாவது நம்ம எல்லாம் இந்த காலத்துக்காக தான் வர்றோம், ஆனா அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த காலத்தில் தொடர்புடையவர்கள், எதிர்காலத்திலும் வருகின்ற காலத்திற்கும் தொடர்புடையவர்கள். வந்து அந்த மகன் சாபாக்கள் நோக்கி சொன்னாங்க ஒரு விஷயம், ஆனா சாபாக்கள் நோக்கி சொன்ன விஷயம் மட்டுமல்ல இந்த உலக முடிவோடு வருகின்ற மக்களை நோக்கி சொன்ன விஷயங்கள் சிறையாளர்களை அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.